ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சுதாகதி. இப்போ பௌத்தாவில் நாலு விதம் அவள்லாம் எதை எதை எப்படி எப்படி சொல்றா, வைபாஷிகன்ற பௌத்தன் பிரத்யக்ஷத்தினால பாக்கிய வஸ்துக்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சௌத்ராந்திகின்ற பௌத்தனும் அனுமானத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும்னா, அவன் யோகாச்சாரணம் வஸ்துன்றதே கிடையாது, எல்லாம் ஞானம்தான், விஞ்ஞானாத்மா அப்படின்னு சொன்னான். நாலாவது மாத்தியமிக்கணும், எல்லாம் சூன்யம், ஞானமும் கிடையாது, நியாயமும் கிடையாது, ஞாதாவும் கிடையாது, இந்த மூணுமே கிடையாது அப்படின்னுட்டு இந்த மாத்தியமிகள் சொன்னான். இதெல்லாம் கண்டனம் பண்ற என்ன பிரதிஜை பண்ணிட்டார் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல பொதுவா வைபாஷிகன் சௌத்ராந்திகன் ரெண்டு பேர் சொல்றதையுமே கண்டனம் பண்ற. அவ என்ன சொல்றா, அவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டாக்க, அத சுவாமி வந்து சகிக்கிறார். வந்து இவ எல்லாமே முன்னாடியே ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், இந்த அதிகம் ஆரம்பமே பரமாணு காரணவாதிகள் வாழலாம், பரமாணுல ஒத்துன் இருக்கா, அந்த பரமாணு காரணவாதிகளா போயிட்டதுனால அவ பரமாணுவை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் பரமாணுன்றது ஒவ்வொன்றும் இருக்கு, அதாவது இப்படி இப்படி இருக்கிறது. பிரதிவின்னு எடுத்துக்கோங்க, பிரதிவி அப்படின்னாக்க அதுல என்ன இருக்கு, நாள் இருக்கு, அதாவது பார்த்திவம் இருக்கு, கந்தம் இருக்கு, அது மாதிரி ரசம் இருக்கு, அது மாதிரி ரூபம் இருக்கு, அது மாதிரி கடைசியில ஸ்பரிசம் ஸ்பரிசம் இருக்கு, இந்த நாள் இருக்கு. அதனால இந்த நாள் பரமாணுக்கள் அதுல இருக்கு அப்படின்னு வைபாஷிகள் சொல்றா. நாள் இருக்கு, அந்த நாளுமே இது 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 பிரதிவில இருக்கு. ஆனால் அந்த இந்த இது இருக்கு பாருங்கோ, அடுத்தது பிரதிவி ஜலம், ஜலத்துல கந்தம் கிடையாது, மீதி மூணு இருக்கும். அது மாதிரி தேஜஸ் இருக்கு, அதுல ரெண்டு தான் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு, அது மாதிரி ரூபம் இருக்கு, கடைசியில இந்த வாயுன் இருக்கு, அதுல ஸ்பரிசம் மாத்திரம் இருக்கு அப்படின்னுட்டு அவ ஒன்று சொல்றா. நாலு சொல்றாவ, முதல்ந்து வாயு இருக்குண்டா அதுல ஸ்பரிசம் உண்டு இருக்கு, அதுக்கப்புறம் தேஜஸ் எடுத்துட்டோம்னாக்க ரூபம் ஸ்பரிசம் ரெண்டு இருக்கு, ஜலத்தை எடுத்துட்டோம்னாக்க ரூபம் இருக்கு ஸ்பரிசம் இருக்கு, அது மாதிரி இது இருக்கு, என்ன சொன்னாரு ரசம் அது இருக்கு, கடைசியில பிரதிவி எடுத்துனாலும் நாடு இருக்கு, ரூபம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் நாடு இருக்கு. இப்படி ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பரமாணுக்கள், பிரதிவியினுடைய பரமாணுக்கள் நாலு, அது மாதிரி ஜலத்தினுடைய பரமாணுக்கள் மூணு, தேஜஸுடைய பரமாணுக்கள் ரெண்டு, வாயுவினுடைய பரமாணு ஒண்ணு, ஆகாசமோ ஒண்ணுமே கிடையாது, ஒழியும் ரூபம் இல்லை ஸ்பர்சமும் இல்லை கந்தமும் இல்லை எதுவுமே இல்லைன்றதாவது ஒண்ணும் கிடையாது. இப்படி பரமாணுக்கள் விதவிதமா இருக்கு, இவைகள் சேர்ந்த சமுதாயம், இந்த சமுதாயம் தான் ஒரு வஸ்துவா நமக்கு தெரியுது. நாலு பரமாணுக்கள், நாலு பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க பிரதிவி. இது ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்ல எழுதியிருந்தார், அதாவது ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான், அவங்க கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், ஏதோ யாரோ போறா மாதிரி இருக்கு, யார் போறா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றான், அவன் ஒரு ரூபவதியான ஒரு இளம் பெண் போயிட்டு இருக்கா, கா கச்சதி அப்படின்னு கேட்டான், ரூபவதி காச்சித்து யுவதி கச்சதி அப்படின்னு சொன்னான். இவங்க
ரூபவதி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவரை யுவதி அப்படின்னு இருக்கு, கச்சதின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதெல்லாம் ஸ்திரீலிங்கம். அதனால ஒரு பெண் போறா, அவள் ஒரு ரூபவதியா இருக்கா. அது மாதிரி இளம்பெண், இளமை, கச்சதின்றதுனால கவனம் செல்கிறாள் போகிறாள் அப்படின்ட்டு. கூட கடைசியில் அப்படி இருக்கு என்ன போகிறாள் அப்படின்ட்டு பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இப்படி ஒரு பெண், இளம் பெண் போகிறான் சொல்லிட்டு அதை எத்தனை இருக்கு பாருங்கோ, ஒரு பெண், அந்த பெண் இளம் பெண் ரெண்டு, மூணாவது ரூபவதி அழகா இருக்கா, அழகா இருக்கிறதுனால உடம்பு நல்லா உடம்பு இருக்குன்னு இருக்கா. இப்போ நான் மூணு சேர்ந்தது கடைசியில தட்சதின்றதுனால கவனம் நடந்து போறது, நடக்கிறதுன்றது ஒண்ணு தெரிஞ்சது கிரியா. அந்திமமானது போகிறாள் அப்படின்னு நிகழ்காலமாக சொல்லிடுச்சு. இப்போ பெண், இளமை, உடம்பு, அழகு, போகி போகிறதுன்ற ஒரு கிரியா, கடைசியில ஒரு காலம், இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான், இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் இது ஒரு வஸ்து, ஒரு பெண், இளம் பெண் போகிறாள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டாக்க வஸ்து ஒண்ணுமே இல்லை, இது நாளும் சேர்ந்தாதான் ஒரு இது வருது. இளமையான பெண் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகு தனியா பிரிச்சிருப்போம், இளமை தனியா போயிட்டோம், அவரி பெண் அப்படிங்கிறது தனியா போயிட்டோம். ஒண்ணுமே இல்லையே, இப்போ ஒண்ணுமே இல்லையே. அதனால இவர்கள் அனைத்தும் சேர்றது ஒரு சமுதாயம் தான், ஒரு சமுதாயம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. இது சமுதாயம் தான் சொல்லப்படுறதுன்னு சொல்லிட்டு வந்தாக்க ஒண்ணுமே இல்லையே. அதனால எல்லாம் கணிக்கம். அது மாதிரி ஒரு மரம் இருக்கு, ஒரு இது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா கணிக்கம்னு அவன் சொல்றான். இந்த கணிகத்துவம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இது மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப உடம்பு, உடம்பு நாம் எப்படி இருக்கோம், இந்த உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் புஷ்பம் மாதிரி இருக்கு உடம்பு, நாளைக்கு முந்தி பார்த்தோன்னா இன்னைக்கு பிரகாசமா இருக்கியே அப்படின்னு, நாளைக்கு பார்க்கணும், நாளைக்கு பார்க்குற சமயத்துல நேற்று என்ன சின்னா, இன்னைக்கு சிறு சிறுன்னு இருக்கான், இன்னொரு நாள் அழுமூஞ்சியா போயிடும், இன்னொரு நாள் பயங்கர ஆனந்தம் வந்து மாறி 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 மூஞ்சில மூஞ்சிலேயே வந்து இல்லை உடம்பு முழுக்க இத மாதிரி ஒரு மாறுதல் இருந்தது. எல்லாம் பரிணாமம் தான், மாறுதல் மாறுதல் மாறுதல். அதனால இது வந்து க்ஷணிகத்துக்கு இது ஒரு ஹேதுவாக சொல்கிறான். எல்லாம் மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்கிறதுனால எல்லாமே க்ஷணிகமாக தான் இருக்கும். ஒரு புதுசா ஒரு மர பெஞ்சு வாங்கிடுறா, கட்டில் வாங்கிடுறா, அதை பார்க்கணும், பார்த்த உடனே பெஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும், கட்டில் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு வருஷம் ஆகுது, ஒரு ஓரமாக கொஞ்சம் பிஞ்சு போகுது, இன்னும் நாலு வருஷம் ஆகுது, நாலு வருஷம் ஆச்சு பாதி உடஞ்சி போயிடுறது, அதுக்கப்புறம் ஒரு கால் போயிடுறது, இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையோ. அதை அவன் என்ன கேட்குறா, இந்த கட்டில் உடஞ்சிக்கிற சீர காலெல்லாம் போயிடுச்சோ இல்லையோ, இது ஒரு நாளில் வந்துதா அல்லது பல நாளில் வந்துதா, ஒரு நாளில் வந்துதா அல்லது பல நாளில் வந்துதா, ஒரு நாளில் வந்திருக்காது, ஒரு நாளில் வந்திருக்காது, பல நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிதிலம் ஆயிண்டே வரும். நம்ம காண்றதில்லை, பார்க்கறது இல்லை, நம்ம கண்ணுக்கு அது விஷயமாகிறது இல்லை. அந்த மாதிரிதான் லோகத்தில் இருக்கிறது எல்லாமே, எல்லாமே ஒவ்வொரு நாளும் அழிஞ்சின்றே இருக்கு, அழிஞ்சின்றே இருக்கு, அழிஞ்சின்றே வந்தது. ஒரு காலகட்டத்துல அனைத்தும் சர்வாத்தனா அழிஞ்சு போயிடுறது நாசத்தி. இப்படி ஒவ்வொரு வஸ்துவும் மாறிண்டே இருக்கிறதுனால எதுவுமே நிலையானது அல்ல, எல்லாமே க்ஷணிக்கம், ஒரு க்ஷணம்தான், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிண்டே இருக்கிறதுனால இது எல்லாமே மாறி கொண்டே இருக்கிறதுனால க்ஷணிக்கம், அனித்யம், அசாஸ்வதம், நித்தியம். இந்த லோகத்துல ஒண்ணுமே கிடையாது, இது எல்லா பௌத்தாலும் ஒத்துக்கிறது. அதுல விசிஷ்ய இந்த வைபாஷிகனும் சௌத்ராந்திகனும் வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இடம் படம், இது நாற்காலி, இது பெஞ்சு, இது டெஸ்க், எத்தனை சொல்றோம்,
இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு. ஒருத்தன் பிரத்யத்தினால தெரியுதுன்னா இன்னொருத்த அனுமானத்தினால்தான் தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள. இரண்டாவது, இவைகள் அனைத்துமே ஒரு சமுதாயம்தான். பல பரமாணுக்களுடைய சமுதாயமானது இந்த வஸ்துக்கள் சேர்க்கை. நாலு வஸ்து சேர்ந்தது என்ன, அது ஒரு வஸ்துவா மாறும். இப்ப நாமளும் வசந்து இருக்கோம், நாமளும் வசந்து இருக்கோம். அதாவது ஒரே வஸ்துவில் எடுத்தோம்னா பஞ்சீகரண பிரக்கிரியை. இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை ஒத்துண்டோம்னாக்கா இந்த உடம்பு இருக்கு, இது பௌதிக காயம் அப்படின்னு சொல்லணும். பாஞ்ச பௌதிக காயம், ஐந்து பூதங்கள்னால ஆன உடம்பு. ஒரே உடம்புல ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, தேஜஸ் இருக்கு, ஜலம் இருக்கு, பிரதிவி இருக்கு. இவரோட சேர்க்கைன்னு நாம சொல்லுவோம். இதுல என்ன செய்யணும், நம்ம பரமானு ஒன்று சொல்லல, பஞ்சபூதங்கள் எம்பரமான பஞ்சீகரண பிரக்கிரியை பண்றான். அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால நமக்கு இது மாதிரி உடம்பு வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சுத்தி சித்தமான பிரக்கிரியை சொல்லிட்டு இருக்கிறதுனால எங்கிட்ட தொடர்ந்து சொல்ல முடியாது. ஆனால் உன்னுடைய பட்சத்துல பௌத்தன் பட்சத்துல இப்ப என்ன எடுத்து, நான் பரமாணுத்தர் தான் இருக்கு. அதோட சுவாரஸ்யம், மையாயிகளை சொல்லச்ச ஒரே ஒரு பரமாணுன்னு சொன்னான். ஆனால் பௌத்தனும் பல பரமாணுத்தன் சொல்றான். ஒரு பரமாணுவே எல்லாமே மாறுது, ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்து அப்படி எப்படி போயிட்டே இருக்கு. ஆனால் இவன் என்ன சொல்றான் தெரியுமோ, இங்க வந்து அஞ்சு பரமாணுக்கள் அல்லது நாலு பரமாணுக்கள், ஆகாச குடும்பம் நாலு பரமாணுக்கள், நாலு பரமாணுக்கள் சேர்ந்தது என்ன பிரதிவி, மூணு பரமாணு சேர்ந்தது என்னக்க ஜலம், ரெண்டு பரமாணு தேஜஸ்ஸு, ஒரு பரமாணு வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். இவைகள்லாம் சேர்க்கை சேர்க்கைன்னு சொல்லிட்டு போறோம். அணுவா இருக்கிறது சேர்றதுன்றதே தவறு, சேரவே முடியாதுன்னு சொல்லிருப்போம். இந்த மாதிரியாக அவன் வந்து எல்லாம் ஒரு சமுதாயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த வைபாஷிகாலேயே இன்னும் ரெண்டு ரெண்டு பட்சம் இருக்கு, ரெண்டும். இப்ப முதல்ல என்ன சொன்னோம், பிரதிவினாக்க நாலு விதமான பரமாணு இருக்கு, பிரதிவி பரமாணு, ஜல பரமாணு, இந்த மாதிரி ரூப பரமாணு, தேஜஸ் தேஜஸ் பரமாணு, வாயு பரமாணுன்னு சொன்னோம். அதுதான் பாரசம் ஸ்பர்சம் ரூபம் அமாரி இது ஆப்பியம் அமாரி பார்த்தியம் இப்படி நாலு பரமாணுன்னு சொன்னோம். இது ஒரு பட்சம், நாலு பரமாணு, மூணு பரமாணு, ரெண்டு பரமாணு, ஒரு பரமாணுன்னு ஒரு பட்சம். இன்னொருத்தர் அதுல அவர்லயே எல்லாத்திலையும் சண்டை உண்டு இல்லையோ, அவன் ஒருத்தரையே ஒருத்தர் ஒருத்தர் ரட்சிக்கிறான். அவன் என்ன அதெல்லாம் கிடையாது, பிரதிவிக்கு பிரதிவி பரமாணு உண்டிதான், ஜலத்துக்கு அப்பரமாணு ஜலபரமாணு, தேஜஸ்துக்கு தேஜஸ் பரமாணு ரூப பரமாணு, அது மாதிரி வாயுவுக்கு சொல்ல பரமாணு. இதே பொறுமை இதற்கான தனியா என்ன ஒத்துக்கிறது, இது வேண்டவே வேண்டாம், இந்த மாதிரி கல்பிக்க வேண்டாம். எந்த சுபாவமானது பார்த்திவ பரமாணுன்றார் அவர் சொல்றது. பிரதிவி பரமாணுன்னா வாசனையோட இருக்கும், ஜல பரமாணுன்னாக்க ரசமா இருக்கும், ருசி ரசமா இருக்கும். அது மாதிரி இது வந்து இந்த பரமாணுடைய ரூப சுபாவமானது தேஜஸ் பரமாணுன்னு இருக்கும். ஸ்பர்ச சுபாவம் அதாவது ஒவ்வொன்றத்துக்கு இருக்குது, வாயுவுக்கு ஸ்பர்சம் தான் நமக்கு தெரியுது, ரூபம் கிடையாது. அது காத்து அடிச்சதுன்னா காத்து வேலை மேல படுறது, அதனால ஸ்பர்ஷம் வண்டி சுபாவம் வாயுக்கு வாயு பரமாணுக்கு. அதே தேஜஸ் சொன்ன ஜொலிக்கிறது, அதனால அதுக்கு ரூப பரிமாணம் சொல்றோம். அதே ஜலத்தை சொன்னாக்கா ரசமா இருக்குது, தீர்த்தத்தை பார்த்தோம்னாக்கா அவர்தான் இருக்குதே ரசமா இருக்கேன், நன்னா இல்லைன்னாக்கா இது மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கோம். கருதிய பிரதிவினாக்கா வாசனையோடு போயிடுது, கந்தவதி பிரிவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியாக இந்த பரமாணுக்கள்லயே ரெண்டு விதமானதுனா ஒத்துண்டிருக்காவா, ரெண்டு விதமா அவர் ஒத்துண்டிருக்கா. இப்படி ஒரு இந்த மாதிரி தான் இவா கற்பித்து எல்லாத்தையுமே க்ஷணிகமாக ஒத்துன்னு போயிட்டா, க்ஷணிகமாக ஒத்துன்னு போயிட்டா. இந்த க்ஷணிகமா ஒத்துன்றதுனால அதை இப்ப கண்டனம் பண்ணணும். இவ பரமாணு இப்ப இவால எப்படி எப்படி கண்டனம் பண்ணணும், பரமாணு காரணமாகும் சொல்றதே கண்டனம் பண்ணணும். அதே மாதிரி நெய்யாய்க்கு சொன்னான் பரமாணுவுக்கு ரூபம்லாம் கிடையாதுன்னா,
இவா ரூபத்தெல்லாம் உச்சுட்டா, ரூபத்தை உச்சுட்டா, அந்தந்த பகவானுக்கு ஒரு ரூபம் இருக்கு, ஒரு ரசம் இருக்கு, ஏதாவது ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டா. ஆனா நாமளோ இந்த பரமானையே ஒத்துக்கல. அதனால பரமானு கண்ண பரமானுவாதத்தை கண்டனம் பண்ணணும் ஒண்ணும். ரெண்டாவது கணிகம் சொல்றத கண்டனம் பண்ணணும். மூணாவது ஆத்மாவே அனித்யம்ன்றாவா, ஆத்மாவே உனக்கு கிடையாது, போக்தானே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றா. நாலாவது காரிய காரண பாவம் மதத்துல எப்படி சித்திக்கும் நம்ம கேட்கணும். எப்படி உங்க பட்சத்துல பரமானவே ஒண்ணு வராது. இப்போ இவால கண்டனம் பண்ணணும். இப்போ இந்த பௌத்தா சொல்ற விஷயங்கள் எல்லாமே கண்டனம் பண்ணணும். அதுல நிறைய விஷயங்கள் கண்டனம் பண்ணணும். முதல்ல எதை கண்டனம் பண்ணினாக்க, மீது எல்லாமே கண்டிக்கப்பட்டதாயிடமோ அதை கண்டனம் பண்ணிடுறா. எப்படி அப்படின்னாக்க, நீ வந்து சொன்னையோ இல்லையோ என்னவோ இத்தனை பரமாணுக்கள் அப்படின்லாம் சொல்ற, நான் பரமாணுலாம் கண்டிக்கல. இந்த கிரகிக்கிறானே ஒத்தன் ஆத்மான்னு, அவன் ஒத்தன் இருக்கானா இல்லையா, ஆத்மான்னு ஒத்தன் இருக்கானா இல்லையா, ஆத்மான்னு ஒத்தன் இருந்துதான்னாக்க அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் பத்தியும் பேசலாம். நீ என்ன சொல்லிட்ட, ஆத்மாவே கிடையாது உங்களுக்கு, இருந்தாலும் அவன் க்ஷணிகன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப க்ஷணிகமான ஆத்மான்னு சொல்லிவிட்டா இப்ப நான் இருக்கேன், இந்த க்ஷணத்துல இருக்கிற நாராயணன் வேற, அடுத்த க்ஷணத்துல இருக்கிற நாராயணன் வேற தானே உங்களுக்கு. அதனால நான் முதல்ல நான் ஏதோ பேசினேன், இப்ப நான் பேசுற நாராயணன் வேற, அப்ப எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம். சொன்னவனும் நஷ்டமா போயிட்டான், கேட்டவனும் நஷ்டமா போயிட்டான், பார்த்துட்டு இருக்கிறவனும் நஷ்டமா போயிட்டான், எல்லாருமே நாதம் அடைஞ்சிட்டாளே, எல்லாம் க்ஷணிக்கும் தானே, எல்லாம் க்ஷணிக்கும், இதுவும் க்ஷணம் அதுவும் க்ஷணம் அதுவும் க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணம் தான் இருக்கு. ஒவ்வொரு க்ஷணம் இருக்கிறதுனால எது நித்தியம் கையில, எதுவுமே நித்தியம் கிடையாது. ஞானமும் அனித்யம், வஸ்துவும் அனித்யம், எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய ஆத்மாவே அனித்யமா நீங்க வச்சுருக்கீங்களோ, ஆத்மாவே அனித்யமா போயிட்டாக்க வேற எது சித்திக்கிறது சொல்லுங்கோ. ஆத்மாவே போயிட்டான், ஆத்மாவே போயிட்டான்னாக்கா அப்புறம் உங்களுக்கு என்ன நிற்கும், எதுவுமே நிற்காது. நீங்க எப்படி வேணாலும் சொல்லி போங்க, பரமாணு பரமாணு சொல்லிடுங்க. இந்த பரமாணுக்கள்லாம் க்ஷணிகம் தானே உங்களுக்கு. காரண தசையில் இருக்கிற பரமாணு வேற, காரிய தசையில் இருக்கிற பரமாணு வேற. இப்ப காரிய காரணமாகவே உண்டாகாது. முன்னாடி இருந்தது காரணம், இப்ப காரியம், முன்னாடி காரணம் தான் இருந்தது, அந்த காரணம் என்னாச்சு, இந்த காரியம் உற்பத்தி ஆகத்தே காரணம் இல்லை. காரணம் இருக்கும் பொழுது காரியம் இல்லை, காரியம் இருக்கும் பொழுது காரணம் இல்லை. ஏன்னா க்ஷணிகம் தானே, எல்லாம் க்ஷணிகம் சொல்றதுனால காரிய காரணாவஸ்தையில காரியம் இருக்காது, அது வேணா சரி வச்சுக்கோ. ஆனால் காரியாவஸ்தையில காரணம் இருக்கணுமா வேண்டாமா, ஒரு கடத்தை பண்ணினோம்னாக்க அந்த கடமானது காரியமா இருக்கு, அந்த கடத்துக்கு காரணம் மறுத்து தானே, அந்த கடத்துல மறுத்து இருக்கா இல்லையா. அதே மாதிரி இப்ப நீ வந்து பரமாணு காரணவாதி, இந்த பரமாணுத்தோடைய சமூகம் தான் நீ ஒரு வஸ்துன்னு சொல்ற காரியம், அதுதான் பிருத்வி ரூபமா, அதாவது இந்த பிரபஞ்ச ரூபமா மாறுதுன்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டியானாக்க இப்ப இந்த பரமாணுக்கள்லாம் க்ஷணிகம் தானே, அது காரண தசையில பரமாணு இருந்தது, காரிய தசை வரைச்ச காரணமே போயிடுமே. அப்போ இல்லாத வஸ்துவில் இருந்து இன்னொரு வஸ்து உண்டாச்சா, ஏன்னா ஒரு நையாகினே பரவாயில்ல, அந்த பரமாணுன்னு சேர்ந்து அப்படியே இருக்கு, சூக்ஷமா இருக்குன்றான் மகத்பரிமாணத்துல, அத்தனை பரமாணுக்களும் ஒன்னா சேர்ந்துட்டு கூடாதான் பார்க்கிறோம், அதனால எல்லாம் இருக்குன்றான். நீ என்ன சொன்ன, பரமாணுவே க்ஷணிகம், பிரபஞ்சமும் க்ஷணிகம், பிருத்வி க்ஷணிகம், எல்லாமே க்ஷணிகம் தானே, எல்லாமே க்ஷணிகம்னு சொல்லச்ச இப்ப காரிய காரண பாவம் எப்படி வரும், காரியம் இருக்கும் பொழுது காரணம் நாசத்தடைஞ்சிடுச்சு, அப்போ காரணம் இல்லாமலே காரியம் உண்டாச்சா, அதனால காரிய காரணமாகவும் எப்படி சித்திக்கும், அதுதான் போட்டோம்.
இந்த காரணம் காரியம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காரியத்தை பண்றது யாரு? ஒரு கர்த்தா இருக்கணும், மூலியம் தானா வராது. ஒரு கர்த்தா இருக்கணும். லோகத்திலேயே பாருங்கோ, ஒரு கடத்தவத்தை பண்றான்னாக்கா அந்த குலாலன் இருக்கானா இல்லையா? அந்த குலாலன் கடம் பண்ணும் பொழுது இருந்த குலாலன் வேற, மன்னத்தன் வர்ற குலாலன் வேற. ஏன்னா எல்லாம் கிணக்கம் தானே சித்தாந்தத்துல, மன்னவத்தை எடுத்துன்னு வரான். மண்ணை எடுத்துன்னு வந்தானாக்கா மண்ணை எடுத்துன்னு வந்த வேற கர்த்தா வேற, மண்ணை எடுத்துன்னு வந்த கர்த்தா வேற, அந்த மண்ணெல்லாம் ஜலத்தை கொட்டு திசைகிற கர்த்தா வேற, அத மாதிரி கடத்த பண்ற கர்த்தா வேற. எப்படி எல்லாமே நாசமாச்ச, எல்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்க. இப்ப ஒவ்வொருத்தரும் பண்ணது, நீ பண்ணது, நான் பண்ணது, மாத்தி மாதிரி சொல்றோம் இல்லையோ? அந்த மாதிரி நாங்களா என்ன சொல்லுவோம்? தேவதத்தன் இருக்கான்னாக்கா தேவதத்தன் குலாலன், அவன் தான் முழுக்க முழுக்க பண்றான் நாங்க சொல்லுவோம். உங்க பட்சத்துல எப்படி? ஏன்னா எல்லாமே க்ஷணிக்கமாச்சே, எல்லாமே க்ஷணிகமா போயிடுதுனால எதுவுமே சித்திக்காதே உங்க பட்சத்துல. அதாவது உபாதானமா இருக்கிறது ஒரு பரமாணுன்னு சொல்றீங்க, அந்த பரமாணுவும் போயிடுச்சு. அதனால எப்போ பரமாணு எல்லாம் சேர்றது? முதல்ல பரமாணு தனித்தனியா இருந்தது, அப்ப அது க்ஷணிகமா எடுத்தோம் இல்லையோ? க்ஷணிகமான நமக்கு தொலைஞ்சிடுச்சு. திருப்பி அந்த பரமாணுகள்லாம் ஒன்னா சேரணுமோ இல்லையோ? எப்ப சேர்ந்தது? எப்ப சேர்றதோ அப்ப முன்னிருந்த பரமாணு இல்லை. எப்ப முன்னாடி பரமாணு இருந்ததோ அப்ப சேரல. இவெல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயம் தானே நீ சொன்ன, ஒரு சமூகம், அதுதானே நீ வந்து காரியம் சொல்ற. அந்த காரியமே இல்லையே இப்போ. காரணம் இருக்கச்சே காரியம் இல்லை, காரியம் இருக்கச்சே காரணம் இல்லை. ஏன்னா நீ தான் சொல்லிருக்க எல்லாமே க்ஷணிகம் அப்படின்னு நீ சொல்லிருக்க. அதனால எப்பதான் வந்தது? எப்ப ஞானத்துக்கு விஷயமாச்சு அவைகள்னா, இந்த பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காரியமா மாறுதுன்னு சொல்ல முடியோ? அதை நான் எப்ப தெரிஞ்சுட்டேன்? ஏன்னா நான் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கேன், என் ஞானம், அந்த ஞேயம் ஃபஸ்ட்டு, நான் மூணுமே க்ஷணிக்கம் தானே. எந்த ஞானத்தினால எந்த ஞேயத்தை நான் தெரிஞ்சுட்டேன்? பரமாணுவை நான் பார்க்கிறேன், பரமாணுவை கடமகம் கடமகம் பசியாமி அப்படின்னு நான் சொன்னேன். நான் கடத்தை பார்க்கிறேன், கடமகம் பசியாமி, கடத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னேன். இப்ப கடத்தை பார்க்கச்சே இருந்த நாராயணன் வேற, கடவுடைய ஞான வரச்சே இருக்கிற நாராயணன் வேறையாச்சு, எனக்கு க்ஷணிகம் தானே. அது மாதிரி கட விஷயம், கடம் இருக்க விஷயம் நியாயம், அதுவும் அப்படிதானே. நான் பார்க்கும் போது உள்ள கடம் வேறு, இப்ப அந்த ஞானம் வரைச்சு இருக்கிற கடம் வேறு, பார்க்கச்சே இருந்த ஞானம் வேறு, இப்ப கட விஷயமான ஞானம் வேறு. எல்லாமே மாற மாறி இருக்கு, எல்லாம் க்ஷணிகமா போயிடுச்சு. அதனால எப்ப ஞானம் வந்தது? எப்ப இவைகள் சேர்ந்தது? அதே மாதிரி யாரும் எப்ப எடுத்துக்கிறா? இப்ப ஒரு கடத்தை பண்ணிட்டு வந்தேன், கடத்தை பண்ணிட்ட உடனே இப்ப கடம் உடஞ்சு போயிடுச்சு இல்லையோ? ஒருத்தன் சொன்னா, எஜமானன் சொல்றான், அந்த கடத்தை எடுத்துட்டு போய் தீர்த்தம் எடுத்துன்வா. இப்ப தீர்த்தம் எடுத்துன்வான்னு சொன்ன எஜமானன் அந்த க்ஷணத்திலேயே நஷ்டமாயிட்டானே. திருப்பி நீ தீர்த்தத்தை கொண்டு போய் கொடுத்தனாக்கா வேற எஜமானனுக்கு தான் கொடுக்குற, இந்த எஜமானன் கொடுக்கலையே, உன்னை சொன்ன எஜமானன் கொடுக்கல. சரி, எடுத்துன்னு வந்தவனா பார்த்தாக்கா ஏவப்பட்டவன், இதை எடுத்துன்வான்னு சொன்னானோ இல்லையா அந்த சேவகன், அந்த சேவகன் வேற, எடுத்துன்னு வர சேவகன் வேற, என்ன வேற க்ஷணிகம் தானே. சரி, அதுதான் போட்டோம்னு பார்த்தாக்கா அந்த கடம் இந்த கடத்துல கொண்டு வானா அந்த கடை வேற, இப்ப எடுத்துன்னு வந்த கடை கடம் வேற, எல்லாமே க்ஷணிகமா போயிடுத்து. அதனால எது எத்தை யார் எடுத்துன்னு வந்தா, யார் வாங்கிண்டா, அது மாதிரி ஆனம் உபாதானம் இவைகள்னா எங்க எப்படி விவகாரம் எப்படி உனக்கு? இன்னொன்னு, எந்த ஞானத்தை உடைய ஆத்மா எதை தெரிஞ்சுக்கிறான்? இவனே க்ஷணிகனா போயிட்டானே. இந்த 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 திசையில இருக்கிறவன் அடுத்த திசையில இல்லை, இந்த க்ஷணத்துல இருக்கிறவன் அடுத்த க்ஷணத்துல இல்லாம, வஸ்துவும் இல்லை, ஞானமும் இல்லை, இவனும் இல்லை, யார் யார் எடுத்துக்கிறார்? இன்னொன்னு, நாம் பண்ணினேன்றோம், பெரிய தோஷம் ஒன்று சொல்ற. இப்போ நான் இந்த இப்போ ஒரு நான் பாவம் பண்ணிட்டேன், அடுத்த க்ஷணம் நான் பாவம் நான் இல்லையே, நான் தான் நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன் இல்லையோ? அப்போ பாவம் பண்ண வேற, பலத்தை அனுபவிக்கிற வேறன்னு வந்துடும். ஏற்கனவே சொன்ன பாருங்க,
அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் பிரயோஜனத்வாதிகத்தை சொன்னோம். அதாவது பண்ணாததுக்கு பலன் வந்துடும், பண்ணினது போயிடும், பண்ணினவன் வேற அனுபவிக்கிற வேறன்னு தான் வரும். அதனால எப்படி உங்க சித்தாந்தத்தில் யார் தான் இருக்கா? ஞாபகம் நஷ்டம், நியாயமும் நஷ்டம், ஞானமும் நஷ்டம். இன்னொருத்த நாள தொடப்பட்டது இன்னொருத்த நாள எடுத்துக்கப்படுறதுன்னு வந்துடும், அதுவும் நஷ்டம். இப்படி எல்லாமே போயிடுது உங்க சித்தாந்தத்தில். ஒன்னாவது நிலையா இருக்கா? எதுவுமே நிலை இல்லையே, எல்லாமே போயிடுறதுன்னு நீங்க சொல்லணும். உங்க சித்தாந்த மாதிரி சொன்னாக்கா எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு, எதுவுமே நிற்காது. கந்த சுபாவம் பிரதிவி, பிரதிவி பரமானு கந்த சுபாவம், ரச பரமானு ஜலஸ்வபாவம், ரச சுபாவம் தான் ஜல பரமானுக்கு, பிரதிவி பரமானுக்கு கந்த சுபாவம், தேஜ பரமானுக்கு ரூப சுபாவம், வாயு பரமானுக்கு ஸ்பர்ஷ சுபாவம். அது எப்ப இருக்கு? ஒரு க்ஷணத்துல இருந்தது, அடுத்த க்ஷணத்துல வேற ஒண்ணு வந்துருக்கா. இன்னொன்னு பின்னாடி கண்ணனம் பண்ண போற சூத்திரத்துல, ஒரு கடம் உடஞ்சி நாசம் உடஞ்சதுன்னா எப்ப சொல்லுவோம்? ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்தை எடுத்துன்னு பானைய கீழே போட்டோம், இல்ல அது கீழே இருக்கு, அது மேல ஒரு தடியோ கொம்பையோ கல்லையோ தூக்கி கடிச்சுட்டோம், அப்ப அது உடஞ்சி போயிடுச்சு, அப்பதான் அது நஷ்டம் உடஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அப்பதான் அது நஷ்டம் உடஞ்சிடுச்சு. இப்போ நீ என்ன, நீ சொல்றது என்ன தெரியுமோ? ஒவ்வொரு க்ஷணமும் நாசத்தை அடைஞ்சிட்டே இருக்குன்னு நீ சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமும் நாசம் அடைஞ்சிருக்குன்னாக்கா அப்போ அந்த கீழே விழுந்து உடையிறது அந்த நாசம், இந்த நாசம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. ஏன்னா அந்த நாசத்தை அடைஞ்சிடுச்சே, இது ஒரு புது நாசமா, அது ஒரு புது நாசமா? சரி அதுதான் போட்டோம், இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவேன்? இல்ல இந்த வஸ்து நஷ்டத்தை அடைஞ்சாலும் இதனுடைய சந்ததி இருக்கு. சந்ததினாக்க தொடர்பு, இதெல்லாம் சம்மதங்கள், தொடர்பு இருக்கு, சேர்ந்து இருக்கிறது. அதாவது போன க்ஷணத்தில் இருக்கிற பரமாணுவுக்கும் இந்த க்ஷணத்தில் இருக்கிற பரமாணுவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்படி நீ வந்து சொல்றதெல்லாம் எதுவுமே நிக்காதே, எதுவுமே நிக்காதே. ஏன்னா நீ என்னென்ன சொல்றையோ எல்லாமே முதல்ல பரமாணுவே சேராதுன்னு நாங்க சொல்றோம். பரமாணுக்கள் ஒண்ணுக்கொண்ணு சேராது அப்படின்னுட்டு வைதேகியனை கண்டனம் பண்ணிட்டு சொல்றேன். அதனாலையும் உன் சித்தாந்தத்துல சொன்னது நிக்காது, அது அங்க சொன்னதே உனக்கும் சமாதானம். இன்னொன்னு ஒரு கிரியா, அந்த இன்னொரு கிரியையோட விபாகம் சொல்லணும் நீ. அதே மாதிரி ஒவ்வொரு கிரமம் சொல்லணும். ஆனா ஒரு க்ஷணத்துல இருக்கிறது இன்னொரு க்ஷணத்துல எப்படி கிரியையே சேரும்? இந்த க்ஷணத்துல இருக்கிற கிரிய அதுக்கு அடுத்த க்ஷணத்துல வர்ற கிரியோட சேராது. ஏன்னா அழிஞ்சு போயிடுச்சே, எதுவுமே அழிஞ்சு போயிடுச்சு, எதுவுமே இல்லை. ஒரு க்ஷணத்துல இருக்கிறதே பெரிய விஷயம், எல்லாமே போயிடுச்சுன்ற. அப்போ அத்தனையும் ஒன்னா சேர்ந்து ஒரு சமுதாயமா சமூகமா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் சமுதாயமே போயிடுச்சு, எல்லாம் க்ஷணிக்க மாத்தேன், எல்லாம் க்ஷணிக்கமா போயிடவே அனைத்தையும் ஏற்கனவே போயிடுச்சு. போனதை போய் திருப்பி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே போயிடுச்சு, சமுதாயமும் இருக்காது உனக்கு. அனைத்து பரமாணுக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்து ஆகிறது. இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க, இப்ப வந்து ஒரு உதாரணம் சொன்ன முடியும். ஒரு அழகான இளம் பெண் போகிறாள், அத்தையும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னா வாஸ்தவம் தான். அங்க பார்த்துக்கோ, போகிறாள் அப்படின்னு சொல்லச்ச அந்த கிரியையும் அந்த இளம் பெண் இளமை காலம் சங்கை ஒத்தி அப்படின்னு சங்கை இருக்கு. அது மாதிரி ஒரு பெண் அப்படிங்கிறது அழகு, இதெல்லாம் சேர்ந்துருக்கோ இல்லையோ, அதெல்லாம் சேர்றதுக்கு ஒரு வஸ்து வேணும், வஸ்து வேணும். வஸ்து இல்லாமல் சேரவே சேராது. ஒரு கடத்தை எடுத்துக்கணும், இது ஷேப்பா இருக்கு இந்த கடம்னு நம்ம சொல்றோம். கடமானது சிவப்பா இருக்கு, கடம் சிவப்பா இருக்குன்னாக்கா அந்த சிகப்பு நிறம் இருக்கோ இல்லையோ, அது தனியா பிரிக்க முடியுமாண்ணா? அது எதுல போய் சேர்றது? ஒரு வஸ்து கடத்துலதான் சேர்றது. கடம் பெருசா இருக்கு, அழகா இருக்கு,
குணமரலாம் இல்லை. இப்படிலாம் சொன்னோம்னாக்கா ஒவ்வொரு தர்மமும் எல்லாம் அந்த கடந்த திரவியத்துல தான் சேர்றது. அது மாதிரி இளம் பெண் அப்படின்னு சொன்னாக்கா பெண்ணுன்னு ஒரு வஸ்து வஸ்து அந்த திரவியத்துல இளமை சேர்றது, காலம் நிகழ்காலம் சேர்றது, போகிறாள் போதல் செல்லுதல் அப்படிங்கிற கிரிய சேர்றது, அது மாதிரி அழகா இருக்கான்றது அழகு சேர்றது, இவை எல்லாமே ஒரு வஸ்து ஆசிரியத்துதான் இருக்கு. அந்த வஸ்துவே நீ க்ஷணிக்கம் சொல்லிட்டு வஸ்துவே போயிடுச்சுனாக்கா இவைகள்லாம் எது நிற்கும்? எல்லாமே போயிடுமே, எல்லாமே போயிடுமே, எல்லாமே போயிடுச்சுனாக்கா உனக்கு இது என்னதான் உன்னால் சாதிக்க முடியும்? எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. ஆகவே ஒரு சமூகம் சமூகம்னு நீ சொல்லாத, எங்களுக்கு ஒன்று சமூகம், ஆனால் அந்த சமூகம்னா ஒரு திரவியத்தை தான் ஆசிரியத்திருக்கு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நீ அப்படி ஒத்துக்கலையே, ஒரு திரவியத்தை ஆசிரியத்திருக்கிறதா நீ ஒத்துமையானாக்கா உங்களுக்கு நான் இது பண்ண முடியும், நீ அதையே ஒத்துக்கலையே. அதனால நீ எப்படி சொன்னாலும் அது உனக்கு தான் விரோதத்தை கொண்டு வந்துடும். ஆகவே இந்த உப ஞானமோ அந்த ஞானத்தை எடுத்துக்கிறவனோ, அதாவது ஞாத்தா அவனோ அல்லது பரமாணு வஸ்து முதலானவைகள்னா இவைகளை நீ ஒத்துக்கிற பர்யந்தம், ஒத்துக்கிற பர்யந்தம் இது எதுவுமே உனக்கு சிந்திக்காது, எல்லாமே உனக்கு தச்சு போயிடும். கூட அவன் ஒரு அனுமானம் சொல்றான், எந்த வஸ்து இருக்கோ எது சத்து இருக்கு, ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னியானாக்கா அது க்ஷணிகமா தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். எது இருக்கோ அது க்ஷணிக்கம் அப்படின்னு ஒரு அனுமானம் அவன் சொல்றான். அதை கண்டனம் பண்றான், அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இருக்கிற வஸ்து ஒன்னா க்ஷணிகமா ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னாக்க லோகத்துல வந்து நம்ம இதெல்லாம் பறக்கிறோமோ இல்லையோ, வந்து இந்த அவன் அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொன்னான், அது ஒரு உதாரணம் சொல்றான். மேகம் இருக்கும் இல்லையோ, ஜலதரம் மேகம், இந்த மேகத்தை மேகம் ஆனது என்ன பண்றதுன்னா அவன் பார்த்துட்டே இருக்கும் வானத்துல மேகத்தை பார்க்கும். இந்த மேகமானது இப்ப ஒரு இடத்துல பார்க்கிறோம், அடுத்த க்ஷணம் அந்த மேகம் கலங்கி போயிடுது, திரும்பி இன்னொரு இடத்துல மேகத்தை பார்க்கணும். இப்ப மேகத்தை பார்த்தமே அந்த மேகம் தான் இங்க இருக்கா, அந்த மேகம் தான் இங்க இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதனால மேகம் எப்படி ஒரு க்ஷணம் தான் பார்க்கிறோம், அடுத்த க்ஷணம் அது மாறி போயிடுறது, அத மாதிரி இங்க எல்லா வஸ்துவும் க்ஷணிகமா இருக்கு அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அதுக்கும் நாங்க சமாதானம் சொல்றோம். ஒவ்வொரு வஸ்துவும் க்ஷணிகமா இருக்கு அப்படின்னு அதுக்கு நான் அவங்க என்ன சொல்றோம், இல்ல இல்ல ஒரு பிரத்யபிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, பிரத்யபிக்கைன்னு ஏற்கனவே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ நான் வீதியில போயிட்டு இருக்கேன், வீதியில போயிட்டு இருக்கச்சு தேவதத்தை நான் பாக்குறேன், தேவதத்தை வீதியில போய் பார்த்துட்டு இருக்கேன், நாளைக்கு அடுத்தால திருப்பி நான் வீதியில போனேன், போகச்சு அதே தேவதத்தன் எதிர வரலாம். அப்ப நான் என்ன சொல்லுவேன், நேற்று பார்த்தேனே தேவதத்தன், அந்த தேவதத்தம் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன், சுவயம் தேவதத்தக சக அவன் நேற்று பார்த்தது, சகன்றது ஸ்மிருதி ஞாபகம் நேற்று பார்த்தது, அயம் தேவதத்தக அப்படின்றது இப்ப பிரத்யக்ஷமா பார்க்கறது, சகனாக்கா ஸ்மரண மாத்திரம் அது ஞாபக சக்தி அதனால தெரியறது, அயம் தேவதத்தகம் சொன்னாக்கா அது இப்ப பிரத்யக்ஷமா பார்க்கறது. இப்படி ஸ்மிருதியும் பிரத்யக்ஷமும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனாக்க அதுக்கு பிரத்யபிஜை அப்படின்னு சாஸ்திரகாரன் சொல்றா. இப்ப நான் வந்து என்ன பண்றது தெரியுமோ, நான் தூங்கிட்டு இருக்கேன் காத்தால இருந்துக்கிறேன், அப்ப நான் சொல்றேன் நேத்தி நான் இந்த காரியம் பண்றேன், இந்த காரியம் நேத்தி நான் பண்ணினேன், இன்னைக்கு அதை நான் தொடர போறேன் அப்படிங்கிறேன். அப்ப என்னாச்சு, நான் கணக்கு க்ஷணிகமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேத்தி பண்ண காரியம் இப்ப எப்படி ஞாபகம் வந்தது, அதான் அழுகி போயிட்டேன், நான் க்ஷணிகம் க்ஷணிகமா க்ஷணம் க்ஷண க்ஷணம் தான் நான் இருப்பேன், அப்ப நான் தான் போயிட்டேன்னே இப்ப எப்படி எனக்கு ஞாபகம் வந்தது, ஆனா அது பிரத்யபிக்கை இருக்கே, நேற்று நான் பார்த்த காரியத்தை இப்ப பண்ணிட்டு இருக்கேனே
அதனால நானும் ஸ்திரமா இருக்கேன், நான் பண்ண கிரியைகளும் ஸ்திரமா இருக்கு, அந்த கிரியினால உன்ன பலமும் ஸ்திரமா இருக்கு, அந்த ஞானமும் ஸ்திரமா இருக்கு, எதுவுமே கிடைக்கும் இல்லையே அப்படின்னு நாம சொல்லணும் பதில். அதுக்கு அவன் சொன்னா அப்படி இல்லை, ஒரு வழக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, வழக்கு எரிச்ச அந்த தீபம் இருக்கு பாருங்க, நம்ம பார்க்கச்சு அந்த வழக்கை ரெண்டு மணி நேரமா பார்த்துருக்கேன், ஒரே மாதிரி எரியுது, சயம் தீப ஜுவாலா, முன்னாடி எப்படி ஜுவாலை இருந்ததோ அதே மாதிரியே இப்பயும் ஜுவாலை இருக்கு. இது அனுமானத்தினால பாதிக்கணும், ஏன்னா அந்த முதல்ல இருந்த ஜுவாலை இப்ப இருக்க, காரணம் என்ன, எண்ணெய் எரியும், தெரியல எண்ணெய் எப்படி எப்படி போகுமோ அதுக்கு அனுகூலமாக அது எரிஞ்சுட்டு இருக்கும், ஒரே மாதிரி எரியாது, கொஞ்சம் வேக கொஞ்சம் பெருசா போகலாம், கொஞ்சம் சின்னதா போகலாம், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த பத்திரிகையானது பாதிதம், அது தள்ளப்படுறது, அது கிடையாது, அது மாதிரிதான் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு அவன் கேட்கிறான். யாரு பௌத்தன், அதுக்கும் பதில் சொல்லணும், வாஸ்தவம் தான், அங்க பாதம் தெரியுது நமக்கு, அங்க தள்ளப்படுறது இது தவறானது, இது பத்திரிகையே இல்லை, அது ஆபாசமாம், சரியானது அல்ல அப்படின்னு அங்க தெரியுது. ஆனால் இங்க அப்படி இல்லையே, இந்த இடத்துல அப்படி இல்லை, இந்த இடத்துல நேற்று நான் பார்த்தேன் தேவதத்தனை, அதே தேவதத்தனை இப்ப பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்க பாதிதம் இல்லை, அது பாதிதமே இல்லை. அதனால இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நேற்று நான் ஒரு 7 மணிக்கு நம்ம பேசியிருக்கோம், இப்ப திருப்பி 7 மணிக்கு சேர்ந்து இருக்கோம், இப்ப நான் வேற நேற்று சொன்ன வேற இப்ப சொல்ற வேறையா, அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் அனுமானம் எல்லாம் சொன்னாக்கா அந்த அனுமானம் எல்லாம் கூட பாதிதமா போயிடும், எதுவுமே நிற்காது. அதனால எல்லாமே உன் பட்சத்திலே நான் வந்து இருக்கேன், நீ என்ன சொல்றியோ அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன், நீ வந்து சொன்ன கணிக்கவன் சொன்ன கணிக்கவன் சொன்னாக்கா இந்த லோகத்தில் நடக்கிற விவகாரங்களுக்கு எது இது அஜ்ஞானத்தினால மாயையினாலும் சொல்லணும், மாயையினாலும் சொன்னாக்கா ஒரேடியா போயிடுமா வந்து, அந்த மாயை நீ நிரூபி, அஜ்ஞானத்தை நிரூபிச்சுன்னு அஜ்ஞானம் வரும், எங்களுக்கும் உண்டு அஜ்ஞானம். எப்படி ஒரு இதை பார்க்கிறேன், ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு நினைச்சுக்கிறோம், அது கூட நாங்க என்ன சொல்றோம், அதுல பஞ்சீகரண பிரக்கிரியினால பாம்போட அவயவம் அதுல இருக்கு, அம்சம் இருக்கு, அதனால தெரிஞ்சுக்கிறோம், அதனால தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியாக அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, இங்க எங்களுடைய அஜ்ஞான விஷயங்கள் தான், உனக்கு அப்படி இல்லை, நீ ஒரேடியா வேறையே நீ புடுங்க பார்க்கல, அதாவது நீ ஆத்மான்னு ஒருத்தன் கிடையாது, ஆத்மாவே கிடையாது, எல்லாமே க்ஷணிக்கும், எல்லாம் நிர்வாணம், எல்லாம் க்ஷணிக்கும் க்ஷணிக்கும் வேற என்னதான் நிற்கும். ஆனா லோகத்துல பார்த்துட்டு இருக்கமே, பார்க்கறதுக்கு விரோதமாக நீ எது சொன்னாலும் அது சிந்திக்காது. அதனால இந்த மாதிரி பரமாணுக்கள் 4 பரமாணுக்கள் ஒன்றாக சேர்ந்து பிரதிவு உண்டாகுது, 3 பரமாணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஜலம், 2 பரமாணுக்கள் ஒன்றாக சேர்ந்து தேவிற்கு, 1 பரமாணு ஒன்றும் வாயு இருக்கின்றது, ஆகாசம்ன்றது சுச்சம், ஆகாசமே ஒண்ணு கிடையாது அப்படின்லாம் அவ சொல்றான். இந்த மாதிரி சமுதாயம்னா இந்த 4 பரமாணுக்கள் சமுதாயம்னா ஒரு வஸ்துன்னு நீ சொல்லணும், இதெல்லாமே எதுவுமே நிற்காது, பரமாணுவும் நஷ்டம், அந்த கர்த்தாவும் நஷ்டம், அந்த மாதிரி ஞானமும் நஷ்டம், அந்த சம்பந்தமும் நஷ்டம், எல்லாமே நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், எல்லாம் போயிடுது கணிதமா போயிடுறதுனால. அதனால உன் சித்தாந்தத்துல எதுவுமே சித்திக்காது, சித்திக்காத ஒண்ணத்தை எப்படி நீ கற்பிக்கிறது, எப்படி வச்சுக்க முடியும். அதனால இந்த இது பௌத்த மதமானது அபிபாஷிகன் சொல்றதோ சௌத்தாந்திரன் சொல்றதோ இது சரியன்னு அப்படின்னு கண்டனம் பண்ற பாருங்க ஸ்லோகம் பிறந்த இப்போ ஏகத்யாதிஸ்வபாவைஹி யத அனுவிரதவா தத்ததேகஸ்வபாவைஹி க்ஷோணீ தேஹாதிபஞ்சன் ப்ரபஞ்சேன ஞானாதானாதி தத்ர க்ஷண விதுரதயா போத்யபுத்யோர்ன சித்யேத் நிர்பாதா ப்ரத்யவிஜ்ஞாபி அனுமதிமதனி ஏகம் தி ஆதி
ஒன்னு ஒரு பரமாணுவும் ரெண்டு பரமாணுவும் மூணு பரமாணுவும் நாலு பரமாணுவும் நம்ம சொல்றோம் இல்லையோ. அதனால ஏக வியாதி சுபாவம், ஒரு பரமாணு ரெண்டு பரமாணு அப்படிலாம் சொல்ற ஒரு சுபாவம், அந்த சுபாவம் அந்த அந்த சுபாவை அந்த சுபாவத்தையுடைய இது அனுபிகி அணுக்கள் பரமாணுக்கள். அதனால இந்த பிரபஞ்சமானது உற்பத்தியாச்சு அப்படின்னு நீ சொல்லணும், அப்படின்னு நீ சொல்லணும். அதுவா சத்தவேக சுபாவை எந்த சுபாவம் பதிவு பரமாணம் ஒவ்வொரு சுபாவம் தான் ஒரே ஒரு பரமாணம் தான் மீன் இல்ல அதோட சேர்க்கை, அதோட சேர்க்கைன்னு சொல்லணும். சேர்க்கைன்னு என்ன அர்த்தம், இந்த பொதுவா தீர்த்தம்ன சைத்தியம் தான் குளிர்ச்சியா இருக்கும் தீர்த்தம். ஆனா ஒருத்தன் வெந்தீர்த்தம் சாப்பிட்டான், வெந்தீர்த்தம் சாப்பிட்டாக்கா வெந்நீர் சாப்பிட்டாக்கா அப்ப என்ன இருந்தது, அந்த தீர்த்தத்தை உஷ்ணம் சேர்ந்து இருக்கு, சேர்ந்ததுனாலதான் அதுக்கு அப்படி ஆச்சு. பொதுவா ஜலத்துக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு பொதுவா சொல்லுவான். ஆனா ஒருத்த வந்து ஆர்த்தி ஆர்த்தி கிடைக்கிறா ஆர்த்தி ஏதோ மஞ்சளா இருக்க தீர்த்தம் அப்படின்னு, ஏன் அது மஞ்சளா இருக்குன்னா மஞ்சளும் மூணாவதும் அதுல கலந்துட்டோம், அதனால அது அந்த நேரத்துல வந்துருச்சு. பத்துதாக அதுக்கு சுபா ஏன்னா செயற்கை நபராக வருது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு, ஒவ்வொரு அணுவுக்கும் பிரமாணம். பிருதிவிக்கு கந்த சுபாவமான பிரமாணம், பிருதிவி பரமாணுவுக்கு கந்த சுபாவம் அது ஒண்ணுதான், ஜல பரமாணுவுக்கு ரசம் ஆசனம் ரச சுபாவம், அவரு தேஜோ தேஜ பரமாணுவுக்கு ரூபஸ்வபாவம், வாயு பரமாணுவுக்கு ஸ்வர்கஸ்வபாவம். அப்படி இருக்கு அந்த சுபாவங்கள்னால க்ஷோணி தேகாதி க்ஷோணி பிருதிவி அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி வரும் அது ஸ்லோகத்துல பார்த்துதான இருப்போம். இவையெல்லாம் கணிகமான பரமாணுக்களால சேர்ந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு அவர் சொல்றான். அப்படி அவன் சொல்றான், க்ஷௌணி தேகாதி புஞ்சப்பிரதி, புஞ்சம்னா சமுதாயம் அது சேர்ந்து இருக்கிறது. பிரபதிகி முதலானவைகள் லோகத்தில் இருக்கக்கூடிய வச்சுக்கன்னா புரி, இது வைபாஷிகேன சமாபாஷி, வைபாஷிக பௌத்தனானவன் இந்த மாதிரியாக சொன்னான், வைபாஷிகை இப்படி சொல்லியிருக்கான். அதுக்கு பதில் ஞானா தத்த அந்த மதத்துல ஞானாதானாதி ஞானமோ அது மாதிரி ஆதானம்னா விவகாரம் முதலானவைகள்லாம், விவகாரம் முதலானவைகள்லாம் எதுவுமே சித்திக்காது. ஏன்னா எல்லாம் நீ க்ஷணிகம் தானே சொல்ற, க்ஷணிகமா போயிடுறது எதுவுமே சித்திக்காது. ஏன்னா உனக்கு போத்தா ஞாத்தான்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, ஏன்னா ஆத்மாவே உனக்கு கிடையாதுன்றது. அது மாதிரி புத்தியும் இந்த வஸ்துவும் தான் இருக்கு, ஞானமும் வஸ்துவும் இருக்கு விஷயம், அதுவும் க்ஷணிகம் தானே. அப்போ க்ஷணிகமா போயிடுத்து ஞானமும் நிற்காது, க்ஷணிகமா போயிட்டதுனால பிரவருத்தியும் சித்திக்காது. ஏன்னா இப்ப நான் க்ஷணிகன், நான் க்ஷணிகன்னாக்க அடுத்த பிரவருத்தி எப்படி, ஒரு சைத்திர பக்கத்தையும் சைத்திரானவன் தலைய பண்றான் பாகம் பண்றான், பாகம் பண்ண என்ன அர்த்தம், முதல்ல அடுப்ப மூட்டி பாத்திரத்தை வச்சு அதன் பிறகு கடைசியில பிரசாதத்தை வடிக்கலாம் பாருங்கோ, சாதனம் பண்ணி அதை வடிக்கலாம், வடிச்சுட்டு அதை நிமித்த வச்சு இதோ ஆயிடுத்து பிரசாதம் பக்குவம் ஆயிடுச்சுன்னு சொல்றானே, அந்த அடுப்ப மூட்டி ஜலத்தை வச்சு பரமத்தை வச்சு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து அது பக்குவமான உடனே அதன் பிறகு அதை வடிச்சு கொண்டு வைக்கிறோம்னு அது பரியந்தம் முழுக்க பார்க்க கிரியா அப்படின்னு பேர். முழுக்க அடுப்பு வச்சுட்டாலே பார்க்க முடியல, ஆரம்பிச்சு கடைசியில முடிகிற வரையும் சொல்லணும். இப்ப முடிகிற வரையும் சொல்றதுதான் இந்த இடத்துல இந்த பார்க்கன்ற கிரியா. இப்போ பண்றவனும் க்ஷணிகன் க்ஷணிகமா போயிட்டான், பண்ணப்படும் வஸ்துவும் க்ஷணிகமா போயிடுச்சோ, அதனுடைய ஞானமும் க்ஷணிகம், அதனுடைய கிரியையும் க்ஷணிகம், அப்ப எப்படி பிரவர்த்தி ஒத்து வரும், போயிடுத்து எல்லாமே போயிடுத்து, அதனால அது வராது. சரி இன்னொன்னு ஒண்ணு, இவ பிரத்யக்ஷம்னா என்ன, கடமகம் பசியாமின்னு நான் சொன்னேன், கடம் கடம் வஸ்து
இந்திரியம் பிரத்யக்ஷ இந்திரியம், இந்த கண்ணு இந்திரியம் சக்ஷ இந்திரியம், இந்த இந்திரியத்தினால இந்த வஸ்துவனா பார்க்கிறேன். பார்த்தேன்னாக்கா இந்த வஸ்துவுக்கும் இந்த சக்ஷ இந்திரியத்துக்கும் சம்பந்தம் வருது. இப்போ பார்க்க சேர்க்கக்கூடிய வஸ்து வேற, நான் தெரிஞ்சு நினை கிடத்த அப்ப அந்த வஸ்துவா வேறையா போயிடுறது, அதுவும் க்ஷணிக்கம் தானே, எல்லாமே க்ஷணிக்கமா போயிடுறது, எல்லாமே க்ஷணிக்கமா போயிடுறது. அதனால எதை தெரிஞ்சுக்கிறோமோ ஞான உற்பத்தியாகச்சே அந்த வஸ்து இல்லை, அந்த வஸ்து இருக்கச்சே ஞானம் இல்லை. ஏன்னா சித்தாந்தத்துல ஞானம் வர்றது வஸ்துவை பார்த்த ஒண்ணு தானே, பார்த்த க்ஷணம் வேற, ஞான உற்பத்தியான க்ஷணம் வேறையாச்சு. அதனால அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால ஞானமும் வராது, இந்திரியாவுக்கு சங்கீரணமும் வராது, உற்பத்தியும் வராது. அதனால பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறேன், வைபாஷிகம் தான். அதனால எல்லாமே நஷ்டமா போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தவனும் நஷ்டமா போயிட்டான், தெரிஞ்சுக்கப்படும் வஸ்துவும் நஷ்டமா போயிடுறது, வந்த ஞானமும் நஷ்டமா போயிடுறது, இப்படி எல்லாமே நஷ்டமாச்சு. அதனால இன்னொன்னு, ஒரு எதமான சொன்னான்னு சொல்ல பாருங்க, பால் எடுத்துங்களா, தளத்தை எடுத்துங்களா, காம் காம் ஆணையே காம் பதான பசுமாட்டை எடுத்துங்களா, பசுமாட்டை கட்டு அப்படிங்கிறான். சொன்னவன் வேற, செய்யறவன் வேற, செய்கிறவன் அதாவது ஆதேசி உத்தரவிடப்பட்டவன் வேற, உத்தரவிடுறவன் வேற. எந்த பசுமாடு ஐசன் வேணாலும் அந்த பசுமாடு வேற, இழுத்து வரப்பட்ட பசு வேற, எல்லாமே வேற வேறையா போயிடுறது. அதனால எதுவுமே வராது. போதிக்கிறதும் ஒரு உத்தரவு கொடுத்தா கூட ஆஜாபிச்சாக்கா இதை எடுத்துன்னு வா அதை பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சித்திக்காது, எல்லாமே போயிடுது. அதுக்கு மேல அவன் சொன்னா, அதனால சொல்ற ஞானாதானாதி தத்ர க்ஷண விதுரத்தையா, ஒரு க்ஷணத்திலேயே போயிடுறது இல்லையோ. அதனால போத்திய புத்தியோகம் நசித்திய, போத்தியமோ அல்லது புத்தியோ, ஞானமோ அல்லது இந்த போத்தியமான விஷயமோ, இது சித்திக்கவே சித்திக்காது. இல்ல இல்ல, நான் ஒரு அனுமானம் சொல்றேன். என்ன அனுமானம் சொல்ல போறேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு அனுமானம் சொல்றேன். எது சத்து, சத்து க்ஷணிக்கம், எது சத்தா இருக்கோ, எது இருக்குமோ அது க்ஷணிக்கமா இருக்கும். ஜலதர பட்டணம், ஜலதர படலம், ஜலதரன்னா மேகம், மேகப்படலம், மேகத்தை நம்ம பார்த்துட்டே இருப்போம், கொஞ்ச நேரம் கலைஞ்சு போயிடுறது. அத மாதிரி எல்லாமே க்ஷணிக்கம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறு. நிர்பாதா பிரத்யபிஜா, அது மேகம் வந்து கலைஞ்சு போறதுனா எதனால, காத்து வீசுறது, காத்து வீசுன்னு அது கலைஞ்சு போயிடுறது. அது அதுக்கோ அது இல்லைன்னு அர்த்தம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம், அது க்ஷணிக்கம் இல்லை, அது எப்படிதான் இருக்குது. ஆனால் அங்க இருக்கிற மேகம் இன்னொரு இடத்துல கலைஞ்சு போகுது, அவ்வளவுதானே. அதை மாறியுது, ஏன்னா இது நிர்பாதமான பிரத்யக்ஷம், பிரத்யபிஜா, நிர்பாத பிரத்யபிஜா, அதாவது இந்த பாதமே இல்லாதது. ஏன்னா சயந்தி பற்றுவாளான்னு சொன்னோம் பாருங்க, வழக்கு, வழக்கினுடைய ஜுவாலை ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னமே, அந்த ஜுவாலை வேற, இன்னொரு ஜுவாலை வேற, அந்த அங்கே பிரத்யபிஜா பாதிக்கணும். லோகத்தில் அதை பார்த்துட்டு இருக்கோம், வேற வேறையா இருக்குது, அதனால வேணா பாதிதமா இருக்கு, ஒரே மாதிரியா பிரவாகம் போறதுன்னு, அது தப்பு. ஏன்னா பார்த்துட்டே இருக்கும், அந்த ஜலம் போயிட்டே இருக்கு, இன்னொரு ஜலம் தானே வருது, அதனால அந்த பிரத்யபிக்கையெல்லாம் பாதிக்கும். ஆனா நேற்று தேவதத்தனை பார்த்துட்டும் இப்ப தேவதத்தம் சொன்னாக்கா அது பிரத்யபிக்கை. அந்த மாதிரி நேற்று நான் தூங்கினேன், இன்னைக்கு நான் எழுந்திருக்கேன், நேற்று தூங்கினவன் வேற, எழுந்தவன் வேறையான்னா அது கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதானே. இது பிரத்யபிஜ்ஞானு தெரிகிறது. இந்த பிரத்யபிஜ்ஞானது நிர்பாதமா இருக்கு. அந்த பிரத்யபிஜ்ஞா அனுவிதி மதனி பிரத்யபிஜ்ஞா, அந்த நிர்பாதமான பிரத்யபிஜ்ஞான்னு ஒண்ணு நாங்க சொல்றமே, அது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பண்ண நாராயணன் தான் இன்னைக்கு பண்றான், நேற்று இருந்த நாராயணன் தான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு. அதனால இப்போ இது இந்த லோக விவகாரங்கள்லாம் கூட ஓம் பட்சத்துல கெட்டு போயிடும். ஏன் பிள்ளை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், ஏன் பிள்ளை வேணுது, நீயே க்ஷணிக்கும், உன் பிள்ளையும் க்ஷணிக்கும் அப்படின்ட்டு, உன் பிள்ளை நீ எப்படி சொல்லுவ, அது சொல்ல முடியாது எல்லாமே. ஆனா நான் என்ன சொன்னேன், இவரு
நான் இந்த குழந்தைய பெற்றேன் 10 வருஷம் முன்னாடி. அந்த குழந்தை தான் இவன் வளர்ந்துட்டான் சார். இப்போ இவன் பிள்ளையா இருக்கான். அன்னைக்கு என் குழந்தையா இருந்தான், இன்னைக்கு வளர்ந்துட்டான்னு சொல்லுவான். இப்போ இந்த பிரச்சனைக்கு இருக்கோ இல்லையோ, இது நிர்வாகமானது, லோகத்துக்கே தெரியும். எனக்கே 2 பொண்ணு பிறந்தது, அந்த 2 பொண்கள் இருக்கானோ திருண்டிருக்கும் இல்லையோ, இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கானது நீ சொல்ற அனுமானம் இருக்கே, எது இருக்கோ அது அத்தனை கணிகமா இருக்கும் நீ சொன்னையே, அதை தள்ளிவிடும் நிரசிச்சிடும். அதனால இந்த மாதிரியாக நம்முடைய சித்தாந்தத்துல எல்லாமே சரியா போகும். அதே பௌத்த மதத்துல இப்படி சொன்னான்னாக்கா எல்லாமே அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேசம் அந்நத்திர சொல்லும் மீதி இல்லாம. இன்னும் எவ்வளவோ கண்டனங்கள் இருக்கு, பௌத்தால கண்டனம் பண்ணுறதுனால அதெல்லாம் நீதி இடத்துல கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு. எங்க பசம்சாகலாபத்துல நியாய சித்தாஞ்சனம் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் கண்டனம் பண்ணிட்டு சுவாமி அங்கேயே நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரக்கார 10 சூத்திரம் பண்றேன். அந்த 10 சூத்திரம் அர்த்தம் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் வந்துடும், என்னென்ன கண்டனம் பண்ணிருக்க அப்படிங்கிறது வந்துடும். அது அதை இந்த ஸ்லோகத்தார சொல்லிட்டு இது பாருங்க, ஏகத்யாதி ஸ்வபாவைஹி யதனுபிரதவா தத்தேக ஸ்வபாவைஹி ஷோணி தேஹாதி புஞ்ச பிரபதிருதி சமாபாஷி வைபாஷிகேனே ஞானாதானாதி தத்ர க்ஷணபி துரதயா போத்ய புத்தியோ அன்னசித்யேது நிர்வாத பிரத்யவிஜ்ஞாபி அனுமிதி மதனி தேசமன்யோக்தம் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.